Oh, yeah.
ஆபத்தை மொழி கேட்டு என் தாய் தந்தையை கண்டுபிடித்துக் கொண்டு வருபவருக்கு நாட்டையே பாதி தருவதாக சொன்னேன். ஒரு புறம் தூற்றுகிறார்கள், ஒரு புறம் போட்டுகிறார்கள். அம்மா பெத்தவங்க எவனா இருப்பாங்க என்பதற்காகத்தான் கண்டுபிடிக்கலாம். நீ கண்டுபிடித்து சொன்னே பாதி என்று சொன்னேன். பொண்ணுக்கும் பொழுக்கும் ஆசைப்பட்டு எத்தனையோ தாய் தட்டி மாட்டார். அண்ணா நான் பெத்த மகனே அண்ணா தாய் மாம்பர் வந்தாங்க அண்ணா என் ஒரு தாய் தந்தையை கண்டுபிடிப்பதற்காக உலகத்தையே எத்தனையோ தாய் தந்தையை கொண்ட பாவிகள். நான் பிறந்ததே பாவம். என் தாய் தந்தையை கண்டுபிடிப்பதற்காக எத்தனையோ தாய் தந்தையை கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் தாய் என்னோடு அனுப்பிய ஆணை இருக்கிறது. அந்த ஆணை கொடுத்து இதை உயிரோடு அணிந்து வந்தால் என் தாய் தந்தை என்று ஏற்பேன் என்று சொன்னேன். பொய்யான தாய் அணிந்தால் அவர் என்ன கண்டுபிடித்து இத்தனை நாட்களாக அம்மா யாரு அம்மா யாரு தெரியாதவங்க உங்களுக்கு அப்பா அம்மா தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு இப்போது சொல்லுகிறேன். நபரு முழுவதும் பணம் சாத்துகிறேன். கண்ணன் அனாதை இல்லை, தாய் தந்தை தெரியாத தள்ளுவை இல்லை. அவருக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. வாங்க ஜனங்களால் கூட்டுவாங்க. உங்களுக்கு அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்களே, எல்லாரும் பாடுமே அதுதான் பெரிய ரகசியம். இந்த உடலில் உயிர் இருக்கின்றவர்கள் நான் இன்னொரு தாய் தந்தைக்கு பிறந்தவன். என் தாய் தந்தை இருக்கிறார் என்று தெரியவே கூடாது. அவர்தான் அத்தமிழே, என்ன அத்தமிழே என் மனைவிக்கு சொன்னே அவரும் அவர்தான் என் மனைவி அவர் எனக்காக அன்பளித்திருக்கின்றார். கலைஞர் மீது நிறைய அன்புகளுக்கு பற்றுதல் இருக்கிறது. அந்த ஊர்ல கர்ணன் ஆடும்போது மறுநாள் கர்ணன் ஆட போறேன். பாண்டிச்சேரியில போய் எனக்கு டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த செல்ஃபு போட்டு ஆடக்கூடாது மேடையில. இப்படி வளைவா இருக்கும் சினிமா நடிகர்கள் எல்லாம் போட்டுட்டாங்க. அந்த ராஜ செருப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்து மேடையில் இதை போட்டு தான் ஆடும் சொன்னது அது இருக்கின்றார். அவரும் நத்தமிட்டு சேர்ந்தப்ப வைத்தியன்னு ஒருத்தர் வந்தார். வைத்தி இவர்கள் இருவரும் பாண்டிச்சேரி போய் எனக்கா டிரெஸ் செருப்பு ஒரு கொண்டு வாங்கி கொடுத்து கர்ணனை ஆரம்பித்து அழகு பார்த்தவர். கலைஞர்கள் மீது அதிக அக்கறையும் அதிக அன்பும் கொண்ட கிராமம் மூணு கிராமம் எனக்கு தெரிஞ்சு. அதாவது புதுக்குப்பம் நத்தமேடு புதுக்குப்பம் ஏற்படையில் புதுக்குப்பம் அதை விட்டவங்க முதல் வீட்டு பக்கத்தில் குச்சிப்படம். இவர்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று உறவினர்கள். இரவிலே நாடகம் குச்சிப்படுத்தின நாடகம் நடக்கும். இரவு நடக்கும். நடந்த பிறகு வெடிஞ்சி பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க பணம் வசூல் பண்ணி வெடிஞ்சி ஒரு நாலு மணி நேரம் பாட சொல்லுவாங்க. அப்ப அந்த பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொடுக்குற பணம் ஒரு ராத்திரி பணத்தை விட அதிகமா இருக்கும். மங்களம் பாடுவாங்க. அது வேற தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது. நமது குச்சிப்பாளையம் நத்தமேடு போன்ற புதுப்பம் கிராமத்தில் மட்டுமே நீ சொல்லி சொல்லக்கூடாது. இன்னொரு ஞாபகம், நாங்க புதுக்குத்துல நாடகம் நடிச்சுட்டு மதியம் சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கோம். யாரோ ஒருவன் வெளியூருக்காக எங்க கூட பழகிறோம்னா என்னன்னு தெரியல. ஜெயபாலு போட்டோ எடுக்க போறாரோ அதனால புதுக்குத்துல வந்து அந்த அம்மா பேரு எனக்கு ஞாபகம் இல்ல. இது மாதிரி நகெல்லாம் வாங்க சொன்னாரு அப்படின்னு ஜெயபாலா கேட்டாரு. போட்டோ முடிக்க போறாரு அப்படின்னு காதுல இருந்து ஒரு போன கம்பனு, கையில இருந்து ஒரு போன வலையில, கழுத்துல கலந்த நாலு போன செயின் பவுனுங்க. ஜெயபாலா கேட்டாரு ஒரு மணி நேரத்துக்குள்ள அவன் போய் ஏம்பளம் போய் பஸ் ஏத்து கூட ஆள குடிச்சிட்டான். அப்படி எல்லாம் இவர் பேர்ல அப்படி ஒரு நம்பிக்கையும் ஒரு பாசமும் நிறைந்த கிராமம் நமது ஏம்பளம் புதுக்குப்பணத்துமே. அப்படி இப்போ நீ சொல்ல போயிருக்கிறாயே என் தாய் தந்தைக்கு எனக்கும் ஒரு குறைக்கை. இந்த உடலில் உயிருக்கின்றவரையை நீதான்
எனக்கு தாய் என்பது, நான் தான் உனக்கு மகன் என்று தெரியவே கூடாது. உங்க அம்மா கேட்ட வரமா அது? ஆமா. ஏ கண்ணா, கண்ணா அம்மா உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், ஊர் உனக்கு தெரியவாடா. நான் கேட்டேன், எங்க அம்மா சொல்லிருப்பாங்க, நான் தான் கேட்டேன். நீ சொல்லக்கூடாது, என் உடலிலே உயிரிக்கின்ற வரையில் நீ தாய் என்று நான் மகன் என்று சொல்லவே கூடாது. எனக்கு தெரியக்கூடாது. அப்படி இந்த வரத்தை வாங்கிவிட்டேன். அப்ப நீங்க சேர்ந்து எப்படி? செத்தா ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்ணன் பார்த்தா அம்மா அப்பா இவங்க தான். நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த கர்ண வாசனை பார்த்தாலே இந்த சொல்லிட்டு இருக்கேன். இந்த நாடகத்துல வாஜர் எழுதிருக்கு. ஆமா, நான் இருந்துட்டா நீங்க நான் செத்துட்டேன்னு சொல்றேன். மாமா இருந்து விட்டா நான் மட்டும் நிறைய உடம்பு சேர்த்து நானும் ஒரு நாள் இருக்கோரும் ஒரு நாள் இறப்பது பிறந்த அன்றே இறப்பை என்று எழுதி விடுகிறான் இறைவன். அதாவது இருந்தாலும் இறந்தாலும் பெயரோடு புகழோடும் இருக்கணும். உங்களுக்கு பேர் இருக்குது, புகழ் இருக்குது. அதே மாதிரி மாமா ஜெயபால அவருக்கு பெயரும் புகழும் இருக்கிறது. புகழுடன் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆமா, அவர் என்றும் நம்மோடு தான் இருக்கிறார். என் வாழ்க்கையை நான் பார்த்தது கிடையாது. அவ்வளவு கூட்டம் இறந்தால் நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். இந்த அவ்வளவு கூட்டம் எந்த நாடகம் நடத்தி நடித்தாலும் அவ்வளவு பேரும் காதல் ஏற்றுக்கொண்டு புகழுடன் அறியாது பூதவுடன் தான் அணிந்து விட்டது. அது போன்று 21 நாட்கள் ஆகிறது என்று சொன்னேனே, அருகாமலை உள்ள பொன்னம் கிராமத்தை சேர்ந்த ராமமூர்த்தி ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது என்னுடைய இந்த திருவள்ளுவர் நாடக மன்றத்தினுடைய ஆறுமுனை இசை அமைப்பாளர், நாடக ஆசிரியர், நிறைய நாடக கலைகளை உருவாக்கியவர் மாமா ஜெயமலை போன்று கொண்டு சமுத்திரபாளையம் ரங்கநாதன் ஐயர்களுக்காக 100 ரூபாயும், இதோ கலைமாமணி பழனிசாமி எனக்காக 100 ரூபாயும் நன்கொடை கொடுத்திருக்கிறார். ஐயா ராமோஜி அவர்களுமே பிரபுத்தார்கள் எல்லோரும் எல்லாம் நலமும் பெற காலம் சென்று தேவாலன் மாமாவுடைய ஆன்மா சாந்தி அடையை வேண்டிக் கொள்கிறோம். முன்னெச்சரிக்கையாக என்னை